अनन्तम् त्रजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतस्वार्थवाहमीडे सिखजा सेकरिणम् पतिम् यतीनाम् अस्मद्गुरुपरम्पराये नमः. நேத்தி பொதுவாக இந்த கடோபநிஷத் விஷய வாக்கியம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இந்த அதிகரண சரீரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம். இதுல இங்க அவ்யக்த சப்தம் இருக்கு. இந்த அவ்யக்த சப்தத்தை வச்சுட்டு பூர்வபக்ஷி சித்தாந்தி ரெண்டு பேருமே பிரவர்த்திக்கிறார். அதுல பூர்வபக்ஷி என்ன சொல்றோம், சந்தேகம் என்ன, பூர்வபக்ஷி என்ன அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். இதுல வந்து அவ்யக்த சப்தத்தினால எது சொல்லப்படுகிறது, அப்ரமாத்மகமான சாங்கியன் சொல்லக்கூடிய பிரகிருதி தான் சொல்லப்படுறதா, பிரதானம் பிரகிருதி அப்ரமாத்மகம். பிரம்மாத்மகம்னா என்ன அர்த்தம், பிரம்மத்தை ஆத்மாவாக உடையது, பிரம்மத்தை அதி பிரம்மத்துக்கு அதீனமாக இருப்பது அப்படின்னு அர்த்தம். பிரம்மத்துக்கு அதீனமாக பிரம்மத்தை ஆத்மாவாக உடைய பிரதானம் அது சொல்லப்படுகிறதா, அல்லது கபில மகரிஷி சொன்ன அப்ரமாத்மகமான பிரதானம் தான் இங்க சொல்லப்படுறதா அப்படின்னு சந்தேகம் வருது. அதுக்கு பூர்வபக்ஷி சாங்கியம் சொல்றான், இங்க வாக்கியம் மகத பரம் அவ்யக்தம் அவ்யக்தா புருஷ பரகா அப்படின்றது. மகத்து அடுத்தது அவ்யக்தம், மகத்தை காட்டிலும் அவ்யக்தமானது பெருசு உகந்தது அப்படின்னா அவ்யக்தான பிரகிருதி, அடுத்தது மகத், பிரகிருதி மகான், பிரகிருதி மகான் அகங்காரம் அப்படின்னா நம்ம சொல்றோம் தத்துவ பிரக்கிரிய. நாங்க சாங்கியா சொல்றது தான் இங்க இருக்கு. அதனால அவ்யக்த சப்தத்தினால சாங்கியம் சொல்லக்கூடியதுதான் சொல்றது. அதனாலதான் புருஷான்ன பரம் சிந்தது சா காஷ்டா சா பராகதிகின்றது. அவன் வந்து என்ன சொல்ற, அஞ்சு ஞானேந்திரியம் அஞ்சு கர்மேந்திரியம் பத்தாயிரத்து அஞ்சு தன்மாத்திரைகள் அஞ்சு பூதங்கள் மகாபூதங்கள் இது பத்து இருபதாயிரத்து, அப்புறம் பிரகிருதி மகத்து அகங்காரம் மனசு இருபத்தி நாலு ஆயிடுச்சு, கடைசியில ஒரு தத்துவம் புருஷன் அப்படின்னு சொல்ற. இந்த புருஷன்றதுக்கு ஜீவன் அப்படின்னு அர்த்தம். பிரகிருதி புருஷன், பிரகிருதி புருஷன் அவள் சித்தாந்தம். பிரகிருதிங்கிறது அச்சேதனம், புருஷன்றது சேதனம். இந்த புருஷன் தான் ஜீவன், ஜீவன் பல உண்டு அப்படின்னு அவள் சொல்ற. இப்ப என்னாச்சு, மகதப்பரம் அவ்யக்தம் அப்படின்னு சொன்னதுனால அச்சேதனமான பிரதானம் தான் அவ்யக்த சப்தத்தினால சொல்லப்பட்டது. அதன் பிறகு புருஷான பரம் செஞ்சது அவ்யக்தா புருஷ பரகான்னு சொல்லி அவ்யக்த சப்தத்தினால சொல்லப்பட்ட பிரதானத்தை காட்டிலும் புருஷ சப்தத்தினால சொல்லப்பட்ட ஜீவன் வசந்தவன், அந்த ஜீவன் தான் கதி பராகதி வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னுட்டு அவளுடைய சித்தாந்தம் தான் சொல்லப்படுறது அப்படிங்கிற அவ. ஏன்னா பஞ்சவிம்சகம் இருபத்தஞ்சாவது தத்துவம் புருஷன் ஜீவன் அப்படின்னுட்டு அவ சொல்ற. நாம என்ன பண்றோம், ஷட்விம்சன் பரமாத்மா அல்லது சப்தவிம்சன், அதாவது இருபத்தாறாவது தத்துவம் பரமாத்மா அல்லது கால தத்துவத்தை ஒன்னா சேர்த்துட்டோம்னாக்க இருபத்தேழாவது தத்துவம் பரமாத்மான்னு ஆயிடும். இருபத்தஞ்சு தத்துவம் காலம் ஒண்ணு இருபத்தேழாவது பரமாத்மா அப்படின்னு நாம சொல்லுவோம். ஆனா அவ என்ன சொல்றான்னா மொத்தம் இருபத்தஞ்சு தத்துவம் தான் இருக்கு. அந்த இருபத்தஞ்சு தத்துவங்கள்ல புருஷன் ஜீவன் அவன் தான் கடைசி தத்துவம். அவனுக்கு முன்னாடி மகத் இருக்குது, அது அவ்யக்தம் இருக்கு, அந்த அவ்யக்தம்ன்றதுதான் பிரதானம். அதனால அச்சேதனமாகிற பிரதானம் தான் அவ்யக்த சப்தத்தினாலும் சொல்லப்படுறது. இது சித்தாந்திக்கும் இஷ்டம்தான். இங்க சந்தேகம் எப்படின்னு பார்க்கணும், அப்ரமாத்மகமான பிரதானமா அல்லது பிரம்மாத்மகமான பிரதானமா அப்படின்னு தான் இங்க சந்தேகம் கேட்டுருக்க.
அதனால அது சொல்லப்படுறதா இல்லையா அப்படின்னாக்க அபிரமாத்மகம் நம்ம சொன்னாக்க கிடையாது பிரம்மாத்மகம் அந்த அக்னி சித்தத்தினால சரீரம் நான் சொல்றது காரணத்தை காரியமா சொல்றது காரியத்தை காரணமா சொல்றது அத மாதிரி இங்க சொல்லப்பட்டிருக்கு ஆகையினால இங்க பூர்வபக்ஷியுடைய அபிப்பிராயம் இதுதான் அவ்வக்த சப்தத்தினால் சொல்லப்பட்டது பிரதானம் அப்படின்னு அவன் சொன்னான் அதுவும் அபிரமாத்மகமான பிரதானம் காரணம் இந்த வாக்கியம் அப்படி சொல்றது மகதஹ பரம் அவ்வக்தம் மகத்துவத்தை காட்டிலும் அவ்வக்த தத்துவம் வகந்தது அவ்வக்தாது புருஷப்பரக அவ்வக்த தத்துவத்தை காட்டிலும் புருஷன் புருடசப்த வாக்கியனான ஜீவன் அவன் வகுந்தவன் அந்த புருஷனை காட்டிலும் வேற யாருமே கிடையாதுன்னு சொன்னதுனால ஜீவன் தான் 25 தத்துவம் அவன் தான் சொல்லப்படுறான் அவனுக்கு முன்னாடி இருக்கிறது அவ்வக்த சப்தம் அந்த அவ்வக்தத்தினால சொல்லப்பட்டது பிரதானம் அச்சேதனம் காவிர தந்திர சித்தம் தான் கபில மகரிஷி சொன்ன சாங்கிய தத்துவத்துல வந்த பிரதானம் அது அபிரமாத்மகம் பிரம்மாத்மகம் கிடையாது அப்படின்னுட்டு அவன் சொல்றான் அதனால என்ன எடுத்து சில சாகைகள்ல இந்த கபில தந்திர சித்தமான கபில மகரிஷி சொன்ன சாங்கிய தத்துவமான பிரதானம் அந்த பிரதானம் கூட பிரபஞ்சத்துக்கு காரணமா இருக்கு அப்படின்னு இருக்கு அதனால அதை ஒத்துக்கணும் அதுதான் சரி அப்படின்ற பூர்வபக்ஷியானனுடைய சாங்கியனுடைய ஆக்ஷேபம் அதற்கு பதில் அது கிடையாது ஏன் அப்படின்னாக்கா இதுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்றது அப்படின்னா ரூபகம் பண்ணப்பட்டிருக்கு உருவகப்படுத்தப்பட்டிருக்கு ரூபக அலங்காரம் ஆத்மானம் ரஜினம் வித்தி சரீரம் ரதமே வச்ச புத்தியம் சுசாரதம் வித்தி மன பிரகரவே வச்ச இந்திரியாணி ஹயானாகு விஷயம் தேடு கோச்சரான் அப்படின்னு சொன்னதுனால இந்த இடத்துல எல்லாமே உருவகப்படுத்தப்பட்டிருக்கு ஆத்மாவே தேருக்கு சொந்தக்காரன் தேரோ சரீரம் தேரோட்டியோ புத்தி மனசோ கடிவாளம் இந்திரியங்கள் குதிரைகள் விஷயங்கள் இருக்க அனுபவிக்கிறமே விஷயங்கள் அதெல்லாம் மார்க்கமா இருக்குது அப்படின்னுட்டு அங்க ஸ்பஷ்டமா சொல்றது அந்த ரூபகம் மன்னச்ச சரீர சப்தம் இங்க சொல்லப்பட்டிருக்கு சரீரம் ரசனை வச்ச அப்படின்னு இருக்கு அதெல்லாம் சொல்லிட்டு சோதன பாரமாப்னோதி சத்விஷ்ணோ பரமம் பதம் அப்படின்னு இருக்கு யவன ரூபன் இத தெரிஞ்சுட்டு உபாசிக்கிறானோ அவன் இந்த வழியினுடைய அடுத்த கரையை அடைஞ்சிடுவான் இந்த மார்க்கத்தினுடைய அடுத்த கரை அந்த கரைக்கு போயிடுவான் அந்த கரைங்கிறது சிவகுண்டம் விஷ்ணுவனுடைய பரமபதம் அதை அடைஞ்சிடுவான் அப்படின்னுட்டு இங்க சொல்றது அது அதனால என்ன எடுத்து சர்வேஸ்வரனான விஷ்ணு எம்பெருமான் அவனையே அந்தரியாமியா இருக்கான் அவன்தான் பரம புருஷன் அதனால இந்த லோகத்தில் இருக்கிறது அனைத்துமே அவனுடைய சங்கல்பாயத்தமா தான் இருக்குது அவனுடைய சங்கல்பாதீனமா தான் எல்லாமே பிரவர்த்திக்கிறது அது இல்லைன்னு நீங்க சொல்லவே முடியாது அது சொல்ல முடியாது ஏன்னா இங்க அப்படிதான் இருக்கு பிரபஞ்சத்துல எல்லாம் ஏன்னா ஸ்ருதி சித்தமான விஷயம் இது தேனவினா திருணாகிரமப்பி நச்சலதி அப்படிங்கிற ஏன்னா திருணமப்பி நச்சலதின்னு சொல்லுவோம் திருணம்னா புல்லு புல்லு கூட அசையாது அப்படின்னோம் குமார பரத தேசிகன் சாராவளி வியாக்கியானத்துல தேனவினா திருண அக்ரமப்பி நச்சலதி அந்த புல்லோட நுனிங்கிறது ரொம்ப மெல்லிதா இருக்கும் அது கூட அசையாது அப்படின்னு அங்க சொல்றது அது கூட அசையாதுன்னாக்கா எவ்வளவு தூரம் பகவானுடைய சங்கல்பம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அது அதனால இந்த இடத்துல வந்து எல்லாமே எம்பெருமானுக்கு அதீனமா தான் இருக்கு எம்பெருமானுக்கு அதீனமா இருக்கிறதுனால பகவத்துக்கு பகவத் அதீனம் இல்லாத வஸ்து எதுவுமே கிடையாது எல்லாம் எம்பெருமான் தான் அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு ஆகையினால இந்த அவ்வக்த சப்தம் இருக்கு அவ்வக்த சப்தத்தினால என்ன சொல்லப்படுறது அப்படின்னாக்கா நீ சொல்ற மாதிரி அபிரமாத்மகமான பிரதானம் இல்லை
பிரம்மாத்மகமான பிரதானம் தான் இருக்கு. ஏன் அப்படின்னா அங்க சரீரம் இருக்கு, அந்த சரீரம் இருக்கே அது இங்க சொல்லப்படலை. இந்திரியேபிய பராக்கியத்தாக அர்த்தேபியஸ்த பரம் மனஹா மகத பரம் அவ்வக்தம் அப்படின்னு இருக்கு. இதுல இந்த பக்ததியில ஒரு கிரமம் சொல்லச்ச, ரதமா சொல்லப்பட்டது சரீரம், அந்த சரீரம் இங்க சொல்லப்படலை, அதுக்கு ஸ்தானத்துல அவ்வக்தம் சொல்லப்பட்டிருக்கு, அதனால அதுதான் இங்க இருக்குது. இது ஏன் இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க, இது வந்து வசீகாரிய பரம்பரை. வசீகாரம்னு எதை எப்படி வசீகரிக்கிறது, பகவான நம்ம வசம் பண்ற, நம்ம வசப்படுத்திக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு இந்திரிய நிகிரகங்கள்லாம் வேணும். இந்திரிய நிகிரகங்கள்லாம் இருந்தாத்தான் நம்மளால பகவான வசப்படுத்த முடியும். அது என்ன பண்ணணும் அப்படின்னு உபநிடத்தே சொல்றது, எச்சே வாங் மனசி பிராஜ்யா சத்யச்சே ஞான ஆத்மனி, ஞானம் ஆத்மனி மகதி நியச்சே சத்யச்சே சாந்த ஆத்மனி அப்படின்னு இருக்குது. இங்க வந்து ஒவ்வொன்னுத்தையும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றது அது. வாக்கு, வாக்குனாக்க கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் பத்து இந்திரியங்களையும் மனசுல நியமனம் பண்ணுங்கோ, சேர்த்துருங்கோ. மனசு அதீனமா தான் இவைகள்லாம் போகணும். மனசை ஒருமுகப்படுத்தி எல்லா இந்திரியங்களையும் மனசுல அடக்கி வச்சிருங்கோ. அதுக்கப்புறம் மனசு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, சத்தியத்தே ஞான ஆத்மனி, அந்த மனசை புத்தியில போய் சேர்த்து விட்டுடுங்கோ, புத்தியில சேர்த்து விட்டுடுங்கோ. புத்தியில சேர்த்துட்டோம்னாக்க என்ன அர்த்தம், அதை அடக்கி வச்சிடணும். புத்தி தான சாரதி, புத்தி தான் சாரதி, திருட அத்தியவசாயம், அப்படியே நிலையாத்மகமான ஞானம், எதை பார்த்தாலும் நிச்சித புத்தி. ஸ்வய ரக்ஷதி ரக்ஷகை கிமன்யேஹி ஸ்வைத அரக்ஷதி ரக்ஷகை கிமன்யேஹி இது நிச்சித தீ ஸ்ரயாமி நித்தியம் சுவாமி சாகிறார். இது நிச்சித தீஹி, நீ இல்லைன்னா வேற ரக்ஷகாலால பிரயோஜனம் இல்லை. நீ ரட்சிச்சுட்டேனாக்க வேற ரக்ஷகால் தேவையில்லை. ஸ்வய ரக்ஷதி, நீ ரட்சிச்சுட்டேனாக்க வேற அந்த ரக்ஷதினாக்க கிரியாபதம் இல்லது, அது சொத்தம் எந்தம். நீ ரட்சிச்சுட்டேனாக்க வேற யாரும் ரக்ஷகால் வேண்டாம், நீயே ரட்சிக்கலன்னா வேற யாரும் ரட்சிக்க முடியாது. இப்படின்னு இது நிச்சித தீஹி, இந்த மாதிரி எனக்கு நிர்ணயாத்மகமான ஞானம் இருக்கு, அதனால ஸ்ரயாமி நித்தியம் உன்னையே ஆசிரியக்கிற எப்பொழுதும். நிருஹரே வேகவதி ததாசிரயம் சுவாம்ற இதுல காமாசி காட்டுக்கு, அதனால திருடமான புத்தியில மனச வந்து அடைக்கணும். அதனால இந்த ஞானம்ன்றது அதுதான், ஆத்மாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஞானத்துல அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஞானம் ஆத்மனி மகதி நியச்சு, இந்த புத்தியை என்ன பண்ணணும்னா, மகத்தா இருக்க ரொம்ப மகானா இருக்கக்கூடிய கர்த்தா, இந்த செய்யறவன் என்னே, இந்த ஜீவன் தானே எல்லாத்தையும் அனுஷ்டிக்கிறவன், அதனால அந்த ஞானத்தை அவங்கிட்ட ஒப்படைச்சிடும், அவங்கிட்ட அடைக்கணும். அதன் பிறகு சத்யத்தே சாந்த ஆத்மனி அப்படின்னு சொல்றது, அந்த ஆத்மாவை பரமாத்மாவிடத்துல விட்டுடணும், சேர்த்துடணும். ஏன்னா அவன் சர்வம் தெரியாது, அவன் தான் நமக்கு எல்லாமே, அதனால அவங்ககிட்ட அடைச்சிடணும், அடைக்கணும். அப்படி பண்ணிட்டா என்ன அர்த்தம், ஒரு ஜீவன், அந்த ஜீவன் என்ன பண்ணணும், இந்திரியங்களை மனசுல சேர்க்கணும், மனசை ஞானத்துல சேர்த்துடணும், ஞானத்தை ஆத்மாவில, ஆத்மாவை பரமாத்மா கிட்ட. இப்படி சேர்த்துட்டாக்க சோதன பரமாத்மோதி சத்விஷ்ணோ பரமம் பதம் அப்படின்னு வந்துடும். அதனால இதுதான் இந்த உபனிஷத்தினுடைய சாரமே, இது வசீகாரி பரம்பரை. எதை எப்படி வசீகரிக்கிறது அததான் சொல்லித்து, இந்திரியங்களை காட்டிலும் அர்த்தம் வஸ்துக்கள் விஷயங்கள் வசந்தவைகள், அந்த அதை காட்டிலும் வசந்தது மனசு. நேற்றைய சொன்னோம் இதெல்லாம், அதனால நம்ம மனசு வந்து வஸ்து இல்லைன்னா கூட சரி, நினைச்சு பார்த்தாலே நமக்கு அனுபவிக்கணும்னு ஆசை வந்துடும்.
ஒரு சாப்பிடணும்னு நினைக்கிறோம், உடனே அந்த வஸ்து இப்படி இருக்குமே அப்படின்னு நினைச்சோன்னா போறோம், நாகர ஜலம் சேரும். இது லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால இந்த கிரமம், அதனால ஜாக்கிரதையா எல்லாத்தையும் சரி பண்ணுங்கோ, சஞ்சலப்படுத்தாதீங்கோ, சஞ்சலப்படுத்தக்கூடாது, எல்லாம் ஒரே மாதிரி கொண்டு போகணும். இன்னைக்குதான் சுதப்பிரஜனை பத்தி, இரண்டாவது சுதப்பிரஜனை பத்தி சொல்றேன் அடியே, கீதா பாஷத்துல இது இருக்கு, துக்கேஷ் மனுதீக்னவனாக சுகேஷு விகத ஸ்பிருக வீதராக பயக்ரோதா சிதீர் முனிருச்சதே அப்படின்ற தருவான். அதுல துக்கேஷு அனுதீக்னவனாக, நமக்கு எவ்வளவோ துக்கங்கள்லாம் வருது, அதனுடைய ஹேத்து துக்கம் வரப்போறதுன்னு நமக்கு தெரிஞ்சு விடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த சமயத்துல அதுக்கு ஹேத்து வந்து நிமித்தங்கள்லாம் இருக்கும் சகுணம் மாதிரி, அதை பார்த்துட்டு உடனே பயந்துராதீங்கோ, கஷ்டப்படாதீங்கோ. துக்கேஷு அனுதீக்னமனா சுகேஷு விகத ஸ்பிருக, நமக்கு சந்தோஷம் வரப்போறது சுகம் வரப்போறதுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கோசம் கீழே விழுந்துராதீங்கோ, சந்தோஷம் எகிரி விதிக்காதீங்கோ. ஒரு கஷ்டம் வரப்போறதுன்னு தெரிஞ்சுட்டு கீழே விழுந்துடக்கூடாது, சுகம் வரப்போறதுன்னு தெரிஞ்சுட்டு அதனுடைய ஹேதுக்களை பார்த்துட்டு குறிக்க கூடாது. அதனால வீதராக பயக்ரோதா, எனக்கு இதுவரையும் வரல அந்த வஸ்து எப்ப வரும், இதுவரையும் நான் அனுபவிக்காதது வரப்போறது எப்ப வரும் எப்ப வரும்னு காத்துட்டு இருக்க வேண்டாம். அது அது வருமோ வராதோ வருமோ வராதோன்னு பயம் வேண்டாம். அதன் பிறகு இது இருக்கு பாருங்கோ, வீதராக பய குரோதா, நமக்கு யாராவது வர முடியாத பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்கோ, எனக்கு ஏதோ ஒரு வஸ்து வரணும், அதை எவனோ வந்து தடுத்துட்டான், அப்ப எனக்கு அவன் பேர்ல கோபம் வந்து அவனை கொண்டு பண்ணும் அவனை படுத்திடணும் அந்த மாதிரிலாம் சிந்தனை வரக்கூடாது. எதுக்கு இந்த வஸ்துக்கெல்லாம் என்ன பண்ண போறோம், பெருமாளையே நினைக்க போறவனுக்கு இந்த மாதிரி அல்ப விஷயங்கள்லாம் தேவை என்ன, அதெல்லாம் வேண்டியது இல்லையே. இது வசீகார பரம்பரை, எல்லாத்தையும் அடக்கிடுங்கோ. விஷய விஷய சுகத்துல புத்தியே போகக்கூடாது, விஷய சுகத்துல புத்தி போச்சுனாக்க நம்ம எந்த காரியமும் பண்ண முடியாது, ஏன்னா சஞ்சல புத்தி வந்து எல்லாம் மாட்டின் முடிக்கணும். நம்ம சம்பிரதாயத்துல அழகா வச்சுட்டா நிறைய வாட்டி விஜயம் வச்சிருக்கேன், விஷய சுகம் நமக்கு வேணாம்னு சொல்லல, சாப்பிடாம இருக்க முடியுமா என்ன, அதை பெருமாளுக்கு சமர்ப்பிச்சு சாப்பிடணும், பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு சாப்பிடணும். யஜ்ய சிஷ்டாசன சந்தகா, யஜ்ய சிஷ்டாசனா யஜ்யம் ஆராதனம், பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணிட்டு அதுல மீதி இருக்கு பாருங்க, அந்த பிரசாதத்தை சாப்பிடுறானே அவள் தான் சாதுக்கள், அவதான் சாதுக்கள், யஜ்ய சிஷ்டாசன சந்தகா. அதே அதெல்லாம் பண்ணாம தனக்கு தனக்குன்னே சாப்பிட்டு இருக்கான் பாருங்க, அவன் வந்து சாத்த சாப்பிடலையா, சாபத்து சாப்பிட்டு இருக்கா. தேத்வகம் புஞ்சத்தை அப்படின்ற பிரமாணி, அகம் பாபத்தை அவள் சாப்பிட்டு இருக்கா, அதனால திறமாத சமைச்சு சாப்பிடணும். அதனாலதான் பொதுவா ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறான், அவன் கல்யாணம் பண்ணிட்டு அவன் என்ன நினைப்பான், என் கிருஹிணியோட சந்தோஷமா இருக்கணும் தான் நினைப்பான். அதை கூட நம்ம சம்பிரதாயத்துல என்ன பண்ணிட்டேன் ரொம்பமான அதையும் சாத்திக தியாகம் பண்ணுங்கோ, இதோ என் கிருஹிணியோட நான் சேர்ந்திருக்க போறேன், என் கிருஹிணியோட நான் சந்தோஷமா இருக்க போறேன்னாக்க அதையும் திறமாளுக்கு சமைச்சிருங்கோ. சஸ்மி சுப்ரீதியே சுயமேவ காரயதி அப்படின்னு சாத்திக தியாகம் பண்ணுங்கோ. கர்ப்பாதானே பேர் அதுக்கு, கர்ப்பாதானம் பண்ணி சங்கல்பம் பண்ணிட்டு சாத்விக தியாகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம்தான் அவரோட சேரணும். இந்த பொதுவாகவே இந்த கிரகிணியோட சேர்றதுன்றது அது நீச்சமான அது மட்டும் இல்லையே, அது அது வசந்த தர்மம், அது வசந்த தர்மம் வந்து நீதி சாஸ்திரக்காரர் சொல்ற அக்னிஹோத்திர பலா வேதாக அத்தியன் எதுக்குடா பண்றா அப்படின்னா, அக்னிஹோத்திர பலா அக்னிஹோத்திரம் ஆகி கல்யாணம் அத்தியனம் பண்ணிட்டு விசாரம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு கிருஹிணியோட அக்னிஹோத்திரம் ஆயுத அக்னி ஆகி ஆதாரம் பண்ணிட்டு அக்னிஹோத்திரம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடணும். அதனால அக்னிஹோத்திர படாவேதாக. அதே மாதிரி ஆம்பியார கல்யாணம் பண்ணிக்கிறான், கல்யாணம் பண்ணா என்னத்துக்கு பிரயோஜனம் அப்படின்னு, ரதி புத்திர பலா தாராக, ரதி அப்படின்னாக்கே இந்த மாதிரி சேர்றது புத்திரம், அதனால அதோட பலன் என்னன்னா சந்ததி, சந்ததி முக்கியம், ரதிபுத்திர பல தாராக அப்படிங்கிறான் நீதி சாஸ்திரக்காரர். அதனால எதுவுமே மட்டமானது இல்லை,
எம்பெருமான் கொடுத்தது எல்லாம் அனுபவிக்கிறது தானே, ஆனால் அதை நமக்குன்னு நினைச்சுன்னு அனுபவிக்க கூடாது, எல்லாத்தையும் அவனுக்கும் நினைச்சுட்டு தான் பண்ணணும். அதனாலதான் கர்ம நேவாதிகாரத்தை மா பரேசு கதாச்சனே மா கர்ம படஹேதுர் பூஹு மாதே சங்கோ ஸ்வகர்மணி அப்படின்னு சாதிக்கிற பெருமாள். அதனால பல சங்கம் வேண்டாம், கர்த்தத்துவம் வேண்டாம் நமக்கு. நான் கர்த்தான்னு நினைக்காதேன், நாம தான் கர்த்தா, ஆனா நான் இல்லை, அவன் தான் என்ன பண்ணி வைக்கிறான், அவன் தான் என்ன ஆட்டி வைக்கிறான் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். அந்த மாதிரி நான் பலர் கூட எனக்கு அல்ல, எல்லாம் எம்பெருமானுக்குன்னு நினைச்சுக்கணும். இதுதான் சிதப்பிரஜ்ஞர்க்கத்துக்கு சொல்றது அது. ஆகவே நமக்கு வந்து இந்த அல்பமான விஷயங்கள்லாம் போகக்கூடாது. இதெல்லாம் வசீகாரி பரம்பரை இதுதான். இதுதான் இந்த உபநிடத்துல நச்சிகேதனுக்கு யமன் வந்து உபதேசிக்கிறான். இப்படி உபதேசிக்கிறதுனால இந்த விஷயத்தை சொல்றதுக்கோசரம் இந்த உபநிடத் வந்தது, இந்த சாஸ்திரம் வந்தது, இந்த அதிகாரம் வந்தது. வசீகாரி பரம்பரைன்னு பண்ணச்ச ஒரு சாதாரண எனக்கு தானே நான் அங்கீகாரம் பண்ணிக்க முடியுமான்னு எனக்கு நானே. ஏன்னா அவா சாங்கியாலே ஒரு விஷயம் சொல்றா, இந்த புருஷன் இருக்கானே, நான் பிரகிருதிஹி நான் விகிருதிஹி புருஷா அப்படின்னு அவ சொல்றேன். இவனுக்கு விகாரமே கிடையாது, இவன் காரியமும் பண்ண மாட்டான், இவன் எதுவுமே இல்லை, நிர்விகாரமா ஞானஸ்வரூபமா இருப்பான் அவன், அவ்வளவுதான். நித்திய முக்தனே அவ சொல்றா, நித்திய முக்தனா இருக்கிறவனுக்கு சம்சார பந்தம் எப்படி வரும்? அதனால இதெல்லாம் பின்னாடி நிறைய கண்டனம் பண்ணப்போம் சாங்கியால. ஆகையினால இந்த ஜீவன் இங்க சொல்லப்படலை, பரமாத்மா அவனை நம்ம வசீகாரம் பண்ணி ஒரு பத்தியோட முதல்ல இந்திரியங்களை அடக்கி, அதுக்கப்புறம் மனசை அடக்கி, அதுக்கப்புறம் ஞானத்தை அடக்கி, அப்புறம் ஜீவாத்மாவையும் பரமாத்மா கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னாக்க நமக்கு எல்லாம் சரியா போயிடுது. இந்த வசீகாரிய பரம்பரையை சொல்றதுக்கு தான் இந்திரியேபிய பராஷ்யத்தாகன்னு சொல்லித்து, அது மாதிரி ஆத்மானம் வதினம் வித்தி அப்படின்னு சொல்லித்தது. இந்த மாதிரி இன்னும் சில வாக்கியங்கள்லாம் பின்னாடி வரப்போறது. அந்த இந்த உபநிடத்திலேயே நிறைய வாக்கியங்கள் இருக்கு, அது சொல்லச்ச என்ன சொல்றது அப்படின்னு ரொம்ப சுவாரஸ்யமான வாக்கியம் அது. ஒத்தனுக்கு குதிரை இருக்கு பாருங்க, அந்த குதிரை வந்து முரட்டு குதிரையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, துஷ்ட குதிரை, சாரதியும் சரியில்லை, குதிரையும் துஷ்ட குதிரையா இருக்குது. அப்படின்னா அவன் என்ன பண்ண முடியும்? அவனால ஓடவே முடியாதே, ஒழுங்காவே போகாதே. குதிரைகள் துஷ்ட குதிரைகள், துஷ்ட குதிரைகளா போயிடுச்சுன்னாக்கா இவனால அந்த இதை ஓட்டவே முடியாது, சேர குதிரையும் அடக்க முடியாது, ஓட்டவும் முடியாது. அது அப்ப தேரிய ஓட்ட முடியாதுனாக்கா அப்ப என்ன ஆகும்? இவன் கீழே விழுந்துருவான். நமக்கு வந்து அடைய முடியாது, நமக்கு மோட்சத்தை அடைய முடியாது. அடைய முடியாததுனால இந்த இடத்துல குதிரை வந்து அடக்கப்பட்ட குதிரையா இருக்கணும், அதாவது இந்திரியங்கள்லாம் அடக்கிடணும். 10 இந்திரியங்கள், மனசு, எல்லாத்தையும் அடக்கிடணும். அது மனசுதான் முக்கியம், கருவாளமா இருக்குன்னு. அதனால இதெல்லாம் அடக்கினா தானே ஓட முடியும், தேர் ஓடும். அடக்கினா தேர் ஓடும், சுகமா நாம போகலாம் தேர்ல. அதனால இந்த உடம்ப நாம நல்ல வழித்திலேயே போகணும், திரும்பணும். பெருமாள் கொடுத்து எதுக்கு இந்த உடம்ப? அல்பமான விஷயங்களுக்கு ஓசனமா பெருமாள் கொடுத்துருக்க, அதுக்கு இல்லையே. எல்லாம் வாய் தோல் அவனை அவனை எல்லாம் தொழா, அவனை காட்டும் இந்த தோல் யாரையுமே சேவிக்காது. எல்லாம் அவனுக்கோசரம் தான் இந்த உடம்பே, அவனை அர்ச்சிக்கணும். ஜிஹ்வே கீர்த்தைய புரழைப்பும் அப்படின்னு ஆரம்பிச்சு வரிசையா சொல்றாரு குழந்தைகளை முகுந்த மாலையில. அதனால நாட்டு வாய்நாள் பாடி மனத்தினால் சிந்திக்க, எல்லாமே மனசு இருக்கிறது அவனை சிந்திக்கிறது தான், வாய் இருக்கிறது அவனை பாடுறதுக்கு தான், கை இருக்கிறது அவனுக்கு அர்ச்சனை பண்றதுக்கு தான், புஷ்பத்தை அவன் திருவடியில சேர்க்கறதுக்கு தான், தலை இருக்கிறது அவன் திருவடியில போய் முடிக்கணும் அப்படியே, அதுக்கோசரம் தானே இருக்கு. அதனால அந்த கிரமத்துல தானே போகும். ஆகவே இந்த வசீகாரிய பரம்பரைய இங்க சொல்றதுனால அதுவும் பரமாத்மாவை எப்படி வசீகரிக்கிறது,
அப்படின்னு சொல்றதுனால இது இதுக்குதான் இருக்கு. ஆகவே இந்த பிரகரணத்துல அவ்யக்த சப்தத்தினால சொல்லப்பட்டது எது அப்படின்னு சொன்னாக்க, பிரம்மாத்மகமான பிரகிருதி அது சரீரத்தை சொல்றதுன்னு அர்த்தம். இப்போ தீப சீசூக்கிய சேவிக்கலாம், ஆணுமாணிகமத்யகேஷாம் இது சேத் ந சரீர ரூபக விநியஸ்த கிரகிதே தர்சயதி ச. பெரிய சூத்திரம் கடவல்லியேஷு, கடவுபனிஷத்துல இந்திரியேப்ய பராஹ்யத்த அர்த்தேப்யஸ்த பரம்மணஹ மஹத மனசஸ்த பரா புத்திஹி புத்தேராத்மா மகான் பரஹ மஹத பரம வ்யக்தம் அவ்யக்த புருஷ பரஹ புருஷான்ன பரம் கிஞ்சித் சாகாஷ்டா சா பராகதிஹி அப்படின்னு இருக்கு. இதுல நேற்று இதுக்கு அர்த்தம் பார்த்தோம், இந்திரியங்களை காட்டிலும் விஷயங்கள் வசந்தது, விஷயங்களை காட்டிலும் மனசு, மனசை காட்டிலும் ஞானம், ஞானத்தை காட்டிலும் ஆத்மா, ஆத்மாவை காட்டிலும் அவ்யக்தமான சரீரம், அவ்யக்தத்தை காட்டிலும் புருஷன் பரமாத்மா. அந்த பரமாத்மாவே நமக்கெல்லாம் கதி, அவனே எல்லை நலமாக இருக்கான் அப்படின்னா நேற்று அர்த்தம் பார்த்தோம். இத்தியத்திர கிம் சாங்கியோக்தம் பிரதானம் அவ்யக்த சப்தாபிதேயம் புத நே சந்தியா. சாங்கியனால சொல்லப்பட்ட பிரதானம்தான் அவ்யக்த சப்தத்தினால சொல்லப்படுகிறதா அல்லது இல்லையா அப்படின்னு சந்தேகம், சந்தேக பிரதானம் இது பூர்வபக்ஷ. சாங்கியன் சொன்ன பிரதானம்தான் இங்க சொல்லப்படுறது அவ்யக்த சப்தத்தினால அப்படின்னு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயம். ஏன் அப்படின்னா, மகதப்பரம் இத்தியாதி தத் தந்திர பிரக்ரியா பிரத்யபிஜானா, மகதப்பரம் அவ்யக்தம் அப்படின்றது மகத்தத்துவத்தை காட்டிலும் வசந்தது அவ்யக்த தத்துவம், அதுதான் பிரதான தத்துவம் பிரகிருதி தத்துவம் அப்படின்றது. தத் தந்திர அந்த சாங்கிய தந்திரம், தந்திரம்னா தரிசனம்னு அர்த்தம், சாஸ்திரம்னு அர்த்தம், சாங்கிய சாஸ்திரத்துல அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால பிரக்ரியா பிரத்யபிஜானா, அவளுடைய பிரக்கிரிய தத்துவ பிரக்கிரிய அதுதான் பிரத்யபிஜானம் ஞாபகப்படுத்தப்படுகிறது. அது மட்டும் இல்ல, புருஷான்ன பரம் கிஞ்சது இது பஞ்சவிம்சக புருஷ அதிரிக்த தத்துவ நிஷேதாச்சு. புருஷன்னு அவ சித்தாந்தத்துல தீமன் தான், அவன் தான் 25வது தத்துவம். புருஷாது ந பரம் கிஞ்சது, அந்த 25வது தத்துவமான ஜீவனான புருஷன் இருக்கானே அவனை காட்டிலும் வேறு ஒரு தத்துவமும் எதுவும் இல்லை, வசந்தது இல்லை, எதுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதனால பஞ்சவிம்சகன் 25வது புருஷ தத்துவம், அந்த புருஷ தத்துவத்தை காட்டிலும் அதிரிக்தமான ஒரு தத்துவமே இல்லை, நிஷேதம் ந அப்படின்னு புருஷாத்து ந பரம் கிஞ்சது அப்படின்னு இருக்கு. அதனால இதுவுமே இல்லை. ஆகையினால சாங்கியம் சொல்லக்கூடிய அவ்யக்தம் தான் இங்க சொல்லப்படுறது, பிரதானம் தான் சொல்லப்படுறதுன்னு பூர்வபக்ஷம். அதற்கு இப்ப சித்தாந்தம் ராத்தாம் சொத்து அவ்யக்த சப்தேன பிரதானமே கிரகியது, இங்க பிரதானமானது சொல்லப்படல. ஏன் அப்படின்னா, பூர்வத்திர ஆத்மானம் ரதினம் வித்தி சரீரம் ரதம் ஏவச அப்படின்னு இருக்கு. இத்தியாதினா உபாசனா நிர்வத்தையே, உபாசனம் பூர்த்தி பண்ணணும், உபாசனத்தை பூர்த்தி பண்ணணும்னாக்க பிரம்ம வித்திய ரொட்டிக்கிறதுக்கு வஷ்ய இந்திரியத்துவ ஆபாதனாய வஷ்யங்கள், எதை வசீகரிக்க வசீகரிக்கணும் அப்படின்னா அதான் அடக்கிறது, நம்ம வசத்துல கொண்டு வரணும். எதுவுமே இந்திரியத்துக்கு அதீனமா நாம போகக்கூடாது, நமக்கு அதீனமா நாம வரணும், நமக்கு அதீனமா அவங்களை அத்தனை நம்ம கொண்டுடணும். நாம அதுக்கு அதீனமா போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. 10 மாசம் முன்னாடி பர்யந்தம் அடைய கீழே உட்காந்துப்பேன், அனாயாசமா எழுந்திருப்பேன், இப்ப எழுந்திருக்க முடியல, உடம்புக்கு அடங்கியாச்சு. நேற்று தான் அடி நிக்கியா வச்சுட்டு இருந்தேன். வந்து ஆசைகள் எல்லாம் அடக்கிறது அப்படின்னு சொல்றோம், சர்வாத்மனா விட்டுடு அப்படின்னு சொல்றாரு பெருமாள் சிதப்பிரஜ்ஞன் சொல்லச்சே. அடையன் அடையன் விஷயத்த விஜயாபிச்சேன்,
நான் இருக்கனே எல்லாத்தையும் விட்டுட்டேன், எதுவும் சாப்பிடுறது இல்ல, எதுவும் கிடையாது, நடக்கிறது உடம்புக்கு ஒண்ணு வந்துட கூடாது, உடம்பு அல்லாடக்கூடாது, அது போதும், என்ன எனக்கும் கஷ்டம் வரக்கூடாது, என்னால வேற யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாது. அந்த எண்ணத்துல இந்த உடம்ப காப்பாத்துறதுக்கோசரம் இத்தனை பத்தியங்கள் அடி எனக்கு, அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத, அங்க படுத்த கூடாது, இங்க உட்கார கூடாது, யார் மேலையும் படக்கூடாது, இன்ஃபெக்ஷன் ஆயிடும், என்ன உடம்புக்கோசரம். அதை பத்தி எதுக்கு சிந்தனை பண்ணணும்னா, வைத்திய நாராயண வகைன்னு பெருமானை வச்சுட்டு இருக்கலாமே, ஆனா அந்த சிந்தனை எல்லாம் இல்லாம இத மாதிரி இருக்க சொல்லிட்டார் டாக்டர். டாக்டர் சொல்லவே அதுக்கேத்த மாதிரி அடைய என்ன இருக்கும். அதனால இந்த மாதிரி இருக்கிறது என்ன பிரயோஜனம், எவ்வளவு ஒரு லோகாயத்திக்கு போயிட்டு அடைய சார்வாகன் மாதிரி உடம்பே முக்கியம் நினைச்சுட்டு இருக்கும். ஆனால் அதை சொல்லல இங்க உபநிஷத்து, இந்திரியோ உடம்பையோ மனசையோ எல்லாத்தையும் அதீனமா கொண்டு வரணும், இதுதான் வசீகாரி பரம்பரை. அதனால இந்திரியங்கள்லாம் வசியங்களா இருக்கு, வசியங்களாக வசி அதாவது நகரத்துல இருக்கும் முடியா பண்ணணும், அது வசிய இந்திரியத்துவ ஆபாதனாய வசிய இந்திரியத்துவமா இருக்கணும். அதை பண்றதுக்கோசரம் ஏ எவைகள் இருக்கு, ஆத்ம சரீர புத்தி மனசு இந்திரியம் விஷயங்கள் ஆறு இருக்கு. இந்த ஆறுத்தையுமே என்ன பண்ணணும், ரதி ரதன் ஆத்மா ரதியா இருக்கும், சரீரம் ரதமா இருக்கு, புத்தி சாரதியா இருக்கு, மனசு பிரகிரகமா இருக்கு, அந்த மாதிரி இந்திரியங்கள் குதிரைகளா இருக்கு, விஷயங்கள்னா கோச்சரமா இருக்கு, கோச்சரம்னா வழின்னு அர்த்தம். இவைகள்னா ரூபிதாக ரூபிதாக ரூபகம் உருவகம் பண்ணப்பட்டிருக்கு, உருவகம் பண்ணப்பட்டிருக்கிறதுனால தேஷு வசீகாரியத்தை பரா வசீகாரியம் பண்ணத்து இவங்கெல்லாம் மேல 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 முதல்ல இந்திரியங்கள் அடக்கணும், அதுக்கப்புறம் அர்த்தங்கள் அடக்கும், அதுக்கப்புறம் மனச, அதுக்கப்புறம் இந்த கிரமத்துலதான் அடக்கிறதுக்கு. அதனால வசந்தது ஒண்ணுக்கு மேல ஒண்ணு போயிட்டு இருக்கு, ஆனா அத்தனையும் படிப்படியா கொண்டு வரணும் எல்லாத்தையும். அதுக்கோசம் இது மாதிரி சொல்றது, அது வசீகாரியத்தே பரா வசீகாரிய பரம்பரையில இந்திரியங்களை காட்டிலும் அர்த்தம் வசந்தது, அர்த்தத்தை காட்டிலும் மனசு வசந்தது, இப்படி பார்க்கணும். அதனால இந்திரியேபிய பராக இத்தியாதினா உச்சந்தே இவைகள்னால சொல்லப்படுகிறது. தத்திரச்சே இந்திரியாதையா ஸ்வசப்தேனீவ கிரஹியந்தே, இங்க இந்திரியேபியா அர்த்தேபியா மனசு ஆத்மா அதுக்கப்புறம் புத்தி புருஷன் எல்லாம் சொல்லெடுத்து, ஆனால் சரீரத்தை உண்டி அவ்வக்தோன்ற சப்தத்தினால சொல்லெடுத்து. அது சொல்ற தத்துறது இந்திரியாதையாக சுசப்தேனீவ கிரஹியந்தே, இந்திரியன்னா இந்திரியமே சப்தம் இருக்கு. இந்திரியேபியா பராக அர்த்தாக அர்த்தேபியஸ்த பரம் மனசு எல்லாம் அதே சப்தங்கள். ஆனால் ரசத்வேன ரூபிதம் சரீரம், சரீரம் வந்து இங்க ஸ்பஷ்டமா சொல்லலை, அந்த சரீர சப்தத்தை சொல்லலை. அதை சொல்லாம இக அவ்வக்த பரிணாமத்வேன அவ்வக்த பரிணாமம், அவ்வக்த பரிணாமம்னு என்ன அர்த்தம், பிரகிருதி இருக்குதே சத்வரஜஸ்தமமயமான பிரகிருதி, அந்த பிரகிருதியானது இதோ இந்த உடம்பா மாறி இருக்கு. அதுதான் அந்த பிரகிருதியில் என்னென்ன இருக்கு, பிரகிருதியினுடைய பிரகிருதி மூல காரணம் அதுதான், அதனுடைய பிரிகாரங்கள் தான் அஞ்சு தன்மாத்திரைகள் அஞ்சு பூதங்கள் பத்து பதினோரு இந்திரியங்கள் எல்லாம் அது அத்தனையும் உடம்புல இருக்கு, எல்லாம் ஒன்னா சேர்ந்தா நம்ம உடம்பு எல்லாம் நம்ம உடம்பாதான் இது மாதிரி இருக்குது. அதனால அவ்வக்த பரிணாமத்தேன் அவ்வக்தனுடைய பரிணாமம் மாறுதல் அதுதான் இந்திரிய சரீரமா இருக்கு. அதனால அவ்வக்த சக்தி என கிரகியதை சரீரம் தான் ரதமாக உருவகம் பண்ணப்பட்ட இந்த சரீரம் இருக்க தேகம் உடம்பு அதுதான் அவ்வக்த சப்தத்தினால கிரகிக்கப்படுகிறது. ஏன்னா அவ்வக்தனுடைய பரிணாமம் தான் இந்த உடம்பு, அதனால அவ்வக்த சப்தத்தினாலே கிரகிக்கப்படுறது. இது தோஷம் இல்லை, தயிர்ல இருந்து மோர் வந்தது, தயிர் குத்துன்னு நான் ஒருத்தன் மோரை குத்திட்டு போட்டான், ஆஹ் தயிர் தான் மோர், மோர் தான் தயிர் காத்துறேன்றான். அதனால எதுக்குன்னாக்க அதனுடைய பரிணாமம் தானே,
தயிருடைய பரிணாமம் தான் அது. அதனால நம்ம வாசல்லாம் இது பண்ணுவா, எங்க தமக்கை ஆத்தல்லாம் அவியல் பண்றதோ அல்லது தயிர் சாதம் தத்யோகனம் பண்றதோ இதெல்லாம் பண்ணச்சு என்ன பண்ணுவான்னாக்க, நிறைய பாலை குத்தி பண்ணிடுவா. பாலை நிறைய குத்திட்டு கொஞ்சம் பூரம் தயிர் குத்திடுவா. திட்டமான சூட்டோட பாலை குத்தி அதுல கொஞ்சம் பூரம் தயிரை குத்தி நல்லா கலந்து வச்சிருவா. சாப்பிட்றது நம்ம இப்ப பண்ணிடுவா, சாப்பிட்றது உடனே சாப்பிட மாட்டேன், ஒரு 2 மணி நேரம் ஆகும். அந்த சமயத்துல பால் வாசனை இல்லாம நல்லா கெட்டியா அற்புதமான கமகமகமான வாசனையா ரொம்ப நல்லா இருக்கும். அவியல் ஆகட்டும், மத்தியோதனம் ஆகட்டும், எல்லாம் பச்சடி இதெல்லாம் நல்லா இருக்கும். அந்த மாதிரி பண்ணிடுவோம். அதனால புளிப்பு வராது. நம்ம தயிரையே பிச்சு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல புளிச்சு போயிடும் அவியல் இதெல்லாம். அதனால அந்த புளிப்பு வராம நல்லா இருக்கிறதுக்கு இதை மாதிரி பண்ணிடணும். அத மாதிரி ஏன்னா இது என்னன்னாக்க, அது பரிணாமம். நீங்க பாலை குத்தினா பாலோட பரிணாமம் தானே தயிரா மாறுறது, தயிரோட பரிணாமம் தான் மோரா மாறுறது. அத மாதிரிதான் அவ்யக்தமான பிரதான் பிரகிருதி அச்சேதனம் 3 குணங்களோட கூறினது, அதோட பரிணாமம் தான் இந்த உடம்பு. அதனால உடம்பு அவ்யக்த சப்தத்தினால கிரகிக்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அவ்யக்த சப்தேன கிரகியதை ந இஹ தத்தந்திர பிரக்ரிய பிரக்ரியா பிரத்யபிஜா கந்த. அதனால இங்க வந்து தத்பிரக்ரியா, தத்பிரக்ரியானாக்க தத்தந்திர பிரக்ரியா சாங்கிய தந்திரம், சாங்கிய சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட தத்துவ பிரக்கிரியை, அதனுடைய பிரத்யபிஞ்ஞானம் ஞாபகத்தினுடைய வாசனை கூட இங்க கிடையாது. அது கூட இங்க இல்லவே இல்லை, ஏன்னா அது சொல்லவே இல்லை உபநிடத்து. அதனால அவ்யக்தா புருஷ, அதனால என்ன எடுத்து அவ்யக்தா புருஷ பரக அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த புருஷனா அவன் என்ன சொன்னான், 25வது தத்துவமான ஜீவன் அப்படின்னு சொன்னான் அவன் சாங்கியன். அது கிடையாது. இது என்ன பஞ்சவிம்சக, 25வது தத்துவம் இல்லை அப்படின்னு எது, அபிது பிராப்திய பரமாத்மைவ, பிராப்தியமான எம்பெருமான் தான், எம்பெருமான் தான் இங்க சொல்லப்பட்டான். ஏன்னா இதுக்கு முன்னாடியே என்ன வந்துருத்து, புத்தே ஆத்மா மகான் பரகான் வந்துருத்து. அந்த ஆத்மாதான் மகான் அப்படின்னு சொல்றது, அத மகத்துவம்னு அவன் சொன்னான். அது கிடையாது, ஆத்மாதான் இங்க சொல்லப்பட்டவர். ஆத்மான்னு ஜீவாத்மா, ஒருவேளை ஜீவாத்மா இல்லையா இருக்கு, திருப்பி புருஷா அப்படின்னு சொன்னாக்க அது ஜீவாத்மாவே இருக்க முடியாது இல்லையோ. ஜீவாத்மாவை காட்டிலும் வசந்த பரமாத்மா, அவனே பரம பிராப்தியம், அவனே சர்வாந்தரியாமி. அது சொல்ற அந்தரியாமி தைய உபாசனசியாபி உபாய பூதா இது, உபாசனத்துக்கும் உபாயம் அவன்தான், அவன் தானே சித்தோபாயம், அவன் தான் நமக்கு எல்லாத்தையும் அனுகிரகிக்கணும். நம்ம இஷ்டப்படி எல்லாத்தையும் அனுபவிக்க முடியுமான்னு இல்ல அடைய முடியுமா, எல்லாம் சித்தோபாயனான எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலதான் வரும், எதுவுமே நம்ம அதீனமா வரவே வராது. அதனால உபாய பூத இது சக இஹ வசீகாரிய காஷ்டத்வே காஷ்டாத்வே, வசீகாரிய காஷ்ட எது எல்லை நிலம் அப்படின்னு, இவன் தான் எம்பெருமான் தான் புருஷா அன்னபரம் கிஞ்சது சா காஷ்டா சா பராகதி அப்படின்னு சொல்றது. பரமபுருஷன் அவன்தான் வசீகாரி பரம்பரையில எல்லை நிலமா இருக்கான், கடைசியில அவனை வசீகரிக்கணும். அர்த்த பஞ்சகாரிகாரத்துல கைவல்லி அனுபவத்திலேயே சில பேர் இழிஞ்சிடுவா, அதுவே போறோம் எனக்கு அப்படின்னு வந்துருவா. அது கூட நம்ம பிராரத்த விசேஷம் கர்ம விசேஷம் அப்படின்னு விட்டார், அது பிரதிபந்தக அவஸ்தைகள், அது பிரதிபந்தகம் தான், அது தேவையே இல்லை நமக்கு. ஏன்னா அதை காட்டிலும் பரமாத்மா இருக்கானே, அவன் அனுபவிக்கிறது தானே. சோஷ்ணதே சர்வான் காமான் சகா பிரம்மணா விபஸ்தி தேதி அப்படின்னு இருக்கும் இல்லையோ. அதனால நாம் அனுபவிக்கிறது எதை அப்படின்னா, பகவானையும் அவனுடைய திருக்கல்யாண குணங்களையும் நம்மளே அனுபவம். நமக்கும் அனுபூதி உண்டு, பகவானுக்கும் பகவானையும் அனுபவிப்போம், பகவானுடைய கல்யாண குணங்களையும் அனுபவிப்போம், அதோட நம்மளையும் சேர்த்து அனுபவிப்போம். நம்மளை மட்டும் அனுபவிக்க கூடாது, நான் என்னுடையே அனுபவிச்சுட்டு இருக்கேன்னா அழுது போயிடும். ஆனால் பகவானும் அனுபவிக்க அனுபவிக்க திகட்டாதவன், அவனுடைய திருக்கல்யாண குணங்களை எவ்வளவு சேவிச்சா என்ன, அதே இந்த ஸ்ரீபாஷன் எல்லாம் எத்தனையோ வாட்டி சேவிச்சிருப்போம், எத்தனை வாட்டி சேவிச்சாலும் சரி
இன்னும் பூர்ண ஞானம் வரல. ஏன்னா திகட்டல, அவ்வளவு அபூர்வ விஷயங்கள் வந்துட்டுதான் இருக்கு. இது இந்த தீபம் இப்போ அஞ்சாவதோ என்னவோ அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். இப்போ மூணு மூணு பேருக்கோ நாலு பேருக்கோ முடிஞ்சு கொடுத்து நாலு செட்டா எடுத்து அதன் பிறகு இப்ப சொல்லிட்டு இருக்கேன். சனி ஞாயிறு சில பேருக்கு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அது எத்தனை வாட்டி சொன்னா என்ன, அவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்கறது. இது கிரந்தம் ஸ்ரீசூக்தி. ஸ்ரீசூக்தியே ஆனந்தத்தை கொடுக்கறதுனாக்கா திகட்டாம இருக்கிறதுனாக்கா சாட்சாத் எம்பிரமான் அவனுடைய திருக்கல்யாணம் அனுபவிச்சாக்கா எப்படி இருக்கும். கொல்லக்குறைவிலன் வேண்டிட்டெல்லாம் தரும் கோதில் அப்படிங்கிறார். கோதில் குற்றமற்ற வேண்டிட்டெல்லாம் தரும். ஏன்னா அவன் கொல்லக்குறைவிலன், அவனை எவ்வளவு எடுத்தாலும் சரி குறையவே மாட்டான். அவங்கிட்ட அப்படி நிரவதிகமா எல்லையற்றது எல்லாம் இருக்கு அவங்கிட்ட அப்படிங்கிற நம்ம. அதனால அவசிகாரிய காஷ்டான்றது அவன்தான். அதனால இந்த இடத்துல அவ்யக்த சப்தத்தினால அவ்யக்தமான பிரதானம் அதனுடைய இது பரிணாமமா இருக்கக்கூடிய இந்த உடம்பு தான் சொல்லப்பட்டது. அதனால எல்லாத்துக்கும் அந்தர்யாமியா எந்திரமான் இருக்கான். ஆகவே அப்பிரமாத்மகன்றது ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் பிரம்மாத்மகம்தான் அப்படிங்கிறது இந்த சூத்திரத்தினால சித்திக்கிறது. இப்ப சூத்திரார்த்தம், சூத்திரார்த்தம் சாதிக்கிறது. ஏகேஷாம் கடானாம், ஏகேஷாம் கடானாம் அதாவது சில பேருடைய சாகையிலன்னு அர்த்தம். சாகாயம் அதாவது கடசாக்கையில கட சம்மித இருக்கோம், கடசாக்கை அதை அத்தியனம் பண்றவா இருக்காளே அவளுடைய பிரிவுல அவ சாக்கையில அனுமானிக்கணும். அனுமானத்தினால அறியப்படுகிற பிரதானம், பிரதானமானது ஜகத்காரணத்தேன இந்த பிரபஞ்சத்துக்கு காரணமா இருக்குது. எப்படி தெரியுது? மகத பரம வியக்தம் இது ஆம்நாயதே அப்படின்னு இங்க ஓதப்படுகிறது. இது சே அனுமானியமபி ஏகேஷாம் இது சேத். இது பரியந்தம் பூர்வபக்ஷ கண்டம், பூர்வபக்ஷ விஷயம். அவன் என்ன சொன்னான் இப்போ? காரியகாரண பரம்பரை அப்படின்னு சொல்லுவான் அவன். சாங்கியம் காரியகாரண பரம்பரை, இந்திரியங்கள் அர்த்தங்கள் இப்படி கிரமத்துல அப்படின்னு சொல்லிட்டான். ஏன்னா மகத்தை காட்டிலும் அவ்யக்தம், அதனால அவ்யக்தத்துல இருந்தா மகத்து உண்டாகிறது. அதனால காரியகாரண பரம்பரை தான் இங்க இருக்குது, காரியகாரண பாவம் அதுதான் இங்க சொல்லப்படுறது அப்படின்னு அவனுடைய அபிப்பிராயம். அதனால இது சே தன்னை அது சரி என்ன, ஏன்னா அவ்யக்த சப்தேன சரீராக்கிய ரூபக விநியஸ்தஸ்ய கிரகி. சரீரம் சரீர ரூபக விநியஸ்த கிரகிதே இருக்கு. சரீர ரூபக சரீரமாகிற ரூபகம் ரூபப்படுத்துறது. அவ்யக்தன்றது சரீரம் கிரகிக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா ஆத்மானந்த தினம் வித்தி சரீரம் வச்ச அந்த இடத்துல சரீரம் ரதமாக உருவகப்படுத்தப்பட்டிருக்கு. அதனால சரீர ஆக்கிய ரூபக உருவகப்படுத்தப்படுறது. விநியஸ்திய விநியஸ்தன உருவகப்படுத்தப்பட்டது அது கிரகிதே கிரகிக்கப்படுவதால் அதுதான் இங்க கிரகிக்கப்படுறது. என பூர்வத்துல இதுக்கு முன்னாடி வாக்கியங்கள்ல ஆத்மாதிஷு ரதிரதாதி ரூபக விநியஸ்தேஷு ரதி ரதன் பிரகிரகம் சாரதி இந்த மாதிரிலாம் உருவகப்படுத்தப்பட்டதோ இல்லையோ விநியஸ்தேஷு ரதத்தேன உருவகப்படுத்தப்பட்டதுல ரதத்தேன ரூபித்தி ரதமாக உருவகப்படுத்தப்பட்ட சரீரத்திய இந்த உடம்புக்கு அத்திர அவ்யக்த சப்தேன கிரகிதே அவ்யக்த சப்தத்தினால இங்க கிரகிக்கப்படுறாள். அதனால நீ சொல்ற ஆணுமானியம் பிரதானம் இங்க சொல்லப்படல. அதேதனமான சாங்கியம் சொன்ன சர்வகாரணம் அவன் சொல்றான், அந்த பிரதானமானது இங்க சொல்லப்படவே இல்லை. அப்ப வசீகாரியத்து பராக இக உச்சந்தி காரியகாரண பாவம் நீ சொன்ன சாங்கியன் காரியகாரணமா வராது. திருடரையும் கிரணம் பண்ண போற காரணம் காரியகாரணமாக இங்க வராது. ஏன்னா வசீகாரியத்தே தான் பராக, வசீகாரி பரம்பரை தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதுல எது எது உசந்தது? இந்திரியங்களை காட்டிலும் அர்த்தங்கள், அர்த்தங்களை காட்டிலும் மனசு, மனசை காட்டிலும் புத்தி, புத்தியை காட்டிலும் எப்படி
வரிசையா போகணும். அதுதான் இங்க இக உச்சியத்தை இங்க சொல்லப்படுகின்றன. தர்சகிதிச்சு ஏனம் அர்த்தம் தர்சகிதி, இந்த உபனிஷத் வாக்கியமே இங்க காமிச்சு கொடுக்கறது நமக்கு என்னென்ன ஏன அர்த்தம். வாக்கிய செய்யட்டாங்க, இந்த வாக்கிய செய்யணும். வாக்கிய செய்யட்டோம்னா இந்த ஆத்மான வேதனம் பத்தியெல்லாம் இருக்கே, இந்த மாதிரி இந்திரியப்பிய பராக்கியத்தாக இந்த வாக்கியங்கள்லாம் அப்புறம் வர்ற வாக்கியங்கள் மீதி வாக்கியம்னு அர்த்தம். அது சொல்றது என்னென்ன, இந்திரியாதீனாம் நியமன பிரகாரம் எப்படி அடக்கிறது, இந்திரியங்கள்லாம் எப்படி அடக்கி வைக்கிறது அப்படின்றத பிரதிபாதம் என்ன பிராஜ்யா அப்படின்னா பார்த்தோம் நம்ம. எச்சே வாங் மனசி பிராஜ்யா, மனசிய மனச வந்து மனசுல வாக் வாக் இந்திரியம் சொன்னதுனால எல்லா பத்து இந்திரியங்களும் அர்த்தம் பண்ணிக்கணும். பத்து இந்திரியங்கள் நம்ம வாய் தான் நமக்கு கெடுதல். வாயில ஜிஹ்வாக்ரே வசதே லக்ஷ்மி, ஜிஹ்வாக்ரே மித்திரபந்தவாக, ஜிஹ்வாக்ரே வசதே மித்திரபாந்தவாக, ஜிஹ்வாக்ரே மறந்து கொடுத்து. அதாவது நம்ம நாக்கு நுனியில தான் ஐஸ்வர்யமே இருக்கு, பிறட்டியே இருக்கலாம், ஐஸ்வர்யமே நமக்கு வர்றது நாக்கு நுனியில தான். அது மாதிரி நம்ம நாக்கு நுனியில தான் மித்திர பந்து பந்துக்கள்லாம் நண்பர்கள் உறவுக்காரா எல்லாம் நாக்கு நுனியில தான் இருக்கா. ஜிஃப்வாக்ரே இருப்பே ஜிஃப்வாக்ரே பந்தனம் துருவம் அப்படின்னா வர்றது ஸ்லோகம். எதிரிகளும் நம்ம நாக்குல தான் இருக்கா. நான் ஒழுங்கா பேசிட்டு இருந்தேன்னு நீங்க அத்தனை பேரும் எனக்கு வேண்டியவா, நான் கண்ணாமணன் பேச ஆரம்பிச்சுட்டேன்னு சொல்லுங்கோ, என்னை விட்டு விலகிதான் போவா எல்லாரும். நாம எப்படி நான் பழகிறனோ அதுக்கேத்த மாதிரிதான் எல்லாரும் நம்ம கிட்ட பழகுவா. அதனால முதல்ல வாகிந்திரியத்தை அடக்குங்கோ, நாக்கு அடக்கணும். ஒரு ஸ்லோகம் உண்டு, துவாத்ரிம்சத் தந்த மத்தியஸ்தா யதா ஜிஹ்வானபாயினி, 32 பல்லு அதுக்கு உள்ளதான் வாய் நாக்கு இருக்கு. அந்த பல்லு 32 இருக்கிறதுனாலதான் நாக்கு ரட்சிக்கப்படுறதான். அதை கிண்டல் நாக்கு வந்து சொல்லித்தான் பல்ல பார்த்து, எனக்கு வந்து எவ்வளவு நீ உபகாரம் பண்ற, என்னை எப்படி ரட்சிக்கிற, நான் நீ சாப்பிடுறதெல்லாம் நீ சாப்பிடுறான் இவன் மனுஷன், அதை அத்தனையும் நீ தான் கடிச்சு கிடிச்சு எல்லாம் இது பண்ணி என்னை நல்லா சுலபமா விழுங்க வைக்கிற, உனக்கு கூட உபகாரம் அப்படி இப்படின்னு நாக்கு சொல்லித்தான். அதுக்கு பல்லுக்கு கோபம் வந்து நான் பேசாம இரு. நீ எதையாவது பேசினேன்னாக்கா எதையாவது வாயில் நாக்கு தானே பேசுறது, வாயில் வந்தபடி நீ பேசினேன்னாக்கா நாக்க வெட்டுவேன்னு ஒன்றும் சொல்றது இல்லை, பல்ல உடப்பேன்றான். இது என்ன அநியாயம், இது பண்ணினது நாக்கு, ஆனா பேசுறதோ வெய்யறதோ பல்ல உடப்பேன்றது. அதனால வாய புத்தின்று அப்படின்னு சொல்லித்தான் பல்லு. அதனால என்னைக்குமே நாக்க வந்து நம்ம அடக்கணும். அது ஆகாரத்திலேயாகட்டும் பேச்சிலேயாகட்டும் எதுலையும் அடக்கணும். அதனால வாகேந்திரியம் தான் முக்கியமானது, அடக்க வேண்டியது. பெருமான் நமக்கு ரெண்டு காது கொடுத்துருக்கார், ஒரு வாய் தான் கொடுத்துருக்கார். எது அதிகமாக இருக்கோ அதை தான் நல்லா செலவழிப்போம். ரெண்டு காது கொடுத்ததுனால ரெண்டு காதை நல்லா செலவழிங்கோ, காதை நிறைய கேட்டுக்கோங்க. பேச்ச மாத்திரம் ஒரு வாயின்றதுனால அதுல கஞ்சத்தனமா தான் இருக்கணும், குறைவா பேசுங்க. குறைவோ எவ்வளவு கூட பேச்ச குறைக்கிறோமோ அவ்வளவு கூட நல்லது, பேச்ச குறைக்கிறது நல்லது. அதனால இந்த வாக்கு இந்திரியத்தை முதல்ல சொல்லித்துனாக்க எல்லா இந்திரியங்களும், அத்தனை இந்திரியங்கள் என்ன மனசு என்ன எப்படி எல்லாத்தையும் வரிசையா அடக்கிடணும். அதனால வசீகாரி பரம்பரையை சொல்ல வந்தது, காரிகாரண பரம்பரை இல்லை. சாயங்காலம் சொன்ன மாதிரி இதுக்கு இது காரியம் அதுக்கு அது காரியம்லாம் கிடையாது. ஏன்னா இந்திரியங்களுக்கு அர்த்தமா காரியம், வஸ்துக்கள் காரியம் இல்லையே இந்திரியங்களுக்கு. வஸ்துக்கள்ன்றது நமக்கு போக்கியங்களா இருக்கிறது, அது வந்து பூதங்களுடைய தர்மங்கள். ஆகாசம்னா சப்தம், வாயுவுக்கு ஸ்பரிஷம், தேஜஸுக்கு ரூபம், ஜலத்துக்கு ரசம், பூமிக்கு இது கந்தம், இதெல்லாம் விஷயங்கள். இந்த விஷயங்கள்லாம் நமக்கு இது கிடையாது, இந்திரியங்களுக்கு காரணம் இல்லை. இந்திரியங்களுக்கு சாத்விக அகங்காரம் தான் காரணம். நீ வந்து இங்க ஆரம்பத்திலேயே அடிபட்டு போடுத்த உனக்கு, அதனால காரியகாரண பரம்பரை இங்க சொல்லவே இல்லை, வசீகாரிய பரம்பரை தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு.
வசீகாரி பரம்பரை சொல்லப்பட்டிருக்கிறதுனால இந்த இடத்துல அத்வைத சப்தத்தினால சரீரத்தை சொல்லி இந்த சரீரம் தர்மசாதனமா இருக்குது, தர்மங்களை அனுஷ்டிக்கிறதுக்கு உபாசனத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு அதை உபயோகப்படுத்திக்கோ. இதெல்லாம் வரிசையா பண்ணிட்டு வந்தாக்க எம்பெருமான வசீகாரம் பண்ணிடலாம், எம்பெருமான வசீகரிச்சு விடலாம். உடனே எம்பெருமான் நம்ம அவன் காத்துன்னு இருக்கான், அவன் அஞ்சு நிமிஷம் யாச்சமானான்னு, அதனால நமக்கு வேண்டியதெல்லாம் அனுகிரிச்சுடுவான். ஆகையினால இந்த அவ்யக்த சப்தமானது இந்த உருவகப்படுத்தப்பட்ட ஆத்மா ரதம் ரதி இதுல ரசத்தை சொல்றதுக்கோசம் வந்தது. சாங்கியம் சொல்ற அப்ரமாத்மகமான பிரதானத்தை சொல்ல வரவே இல்லை, அதை சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லாம் பிரம்மாத்மகமா இருக்கிறத அப்ரமாத்மக லோகத்துல ஒண்ணுமே இல்லையே, அதனால சாங்கியம் சொல்றது சொல்லப்படவில்லை. அவ்யக்த சப்தத்தினால நாம சொல்லக்கூடிய உருவகப்படுத்தப்பட்ட உடம்பு, அந்த உடம்பு அவ்யக்தமான பிரதானத்தினுடைய பரிணாமம், அதுவும் பிரம்மாத்மகமா இருக்கு, அதுவும் பிரம்மத்தை உபாசிக்கிறதுக்கோதான் உபயோகப்படுறது, அதுதான் இங்க சொல்லப்பட்டது அப்படின்றது இந்த சூத்திரத்தினுடைய சாரம். அஸ்தம் பரம்பராயே நமஹ. நாளைக்கு